வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் என்ன நடந்தது. இது ஒரு கதை பகுதி, ஒரு அரசருடைய கதை. வாங்க பார்க்கலாம் மாணவர்களே. அக்பர் என்ற ஒரு அரசர் இருந்தார். அவர் ஒரு நாள் நோயுற்றார். அவருக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று. அந்த நோயின் காரணமாக அவர் இரவு முழுவதும் கண் விழித்து கொண்டிருந்தார். அவர் தூங்கவே இல்லை. அரசாங்க வைத்தியர் பல மருந்துகளையும் வழிமுறைகளையும் கண்டுபிடித்து சொன்னார்கள். அதனால் ஒரு பயனும் இல்லை. உலகமே இரவில் தூங்கியது. ஆனால் அக்பர் மட்டும் கண் விழித்திருந்தார். அக்பர் பல கதைகளை கேட்பதற்கு ஆவலாக இருந்தார். இப்பொழுது அந்த கதை கேட்பதிலும் அவர் காலத்தை கழிப்பது ரொம்ப கடினமாக இருந்தது. எனவே அக்பர் தினமும் ஏதாவது ஒரு கதை கேட்க வேண்டும் என உறுதி செய்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் அரசவையில் உள்ளவர்கள் வந்து கதை சொல்வார்கள். அந்த கதை சொன்ன பிறகு அக்பர் கதையின் முடிவில் அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அந்த சபையில் இருப்பவர்கள் வருத்தம் அடைந்தார்கள். சபையில் இருப்பவர்கள் பீர்பாலிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி கூறினார்கள். மறுநாள் இரவு அக்பருக்கு கதை சொல்ல பீர்பாலே சென்றார். முறைப்படி கதை முடிந்ததும் அக்பர் என்ன கேட்டார்னா, அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டார். பீர்பால் இன்னொரு கதை சொன்னார். பிறகும் அப்புறம் என்ன நடந்தது அப்படின்ட்டு அக்பர் கேட்குறாரு. இதை கேட்டு பீர்பாலுக்கு கோபம் வருது. மறுபடியும் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். மறுபடியும் பீர்பால் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரசரே, ஒரு காட்டில் ஒரு குடிசையில் ஒரு குடியானவன் வசித்து வந்தான். குடியானவன் என்பது விவசாயியை குறிக்கிறது. அந்த விவசாயி மிகவும் வீரமுடையவன். ஆனாலும் அந்த அடர்ந்த காட்டில் தனியாக இருக்க அவனுக்கு பயமாக இருந்தது. தன் குடிசையின் பக்கத்தில் உள்ள செழிப்பான பூமியில் தானியங்களை விதைத்து இருந்தான். தானியங்களும் நன்றாக விளைந்திருந்தது. பெரும்பாலான பறவைகள் விளைந்திருந்த தானியங்களை எடுத்து சென்றன. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற குடியானவன் ஒரு பெரிய மண்பானையில் தானியங்களை அடைத்து அதன் வாயை கட்டிவிட்டான். பெரிய மண்பானையில் தானியங்களை நிரப்பி அந்த மண்பானையோட வாயை வந்து மூடி வச்சிருக்கான். அந்த மண்பானையின் இடது பக்கத்தில் ஒரு ஓட்டையும் இட்டான். இப்போது ஒரு பறவை வந்து தானியத்தை தன் அழகினால் கொத்தி வெளியே எடுக்க முயற்சி செய்தது. பறவையோட அழகு என்பது அதோட மூக்கு. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னுட்டு அக்பர் கேட்குறாரு. அப்புறம் என்ன, மறுபடியும் முயற்சி செய்ய நேரிட்டது. துளை பெரிதாக ஆகிவிட்டது. அந்த பறவையோட அழகினால் தானியத்தை கொத்தி எடுத்து சென்று விட்டது அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னுட்டு கேட்குறாரு. பீர்பால் சொல்கிறாரு, அந்த பறவை பறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அப்புறம் என்ன நடந்ததுன்னு அக்பர் கேட்குறாரு. மறுபடி இரண்டாவது பறவை வந்தது. அதுவும் மிகவும் முயற்சி செய்தது. ஆனாலும் துளை சிறியதாக இருந்தது. அப்புறம் என்ன நடந்ததுன்னு அக்பர் கேட்குறாரு. பிறகு மிகவும் முயற்சி செய்த பிறகு அந்த பறவையும் தானியத்தை எடுப்பதில் வெற்றி பெற்றதுன்னு பீர்பால் சொல்கிறாரு. பிறகு என்ன நடந்ததுன்னு அக்பர் கேட்குறாரு. பிறகு மூன்றாவது பறவை வந்தது. அதுவும் தன்னோட அழகை நுழைத்து தானியத்தை எடுக்க முயற்சி செய்தது அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. இன்னும் தானியத்தை எடுக்க எத்தனை பறவைகள் வரும் என்று அரசர் கேட்குறாரு. அக்பர் கேட்குறாரு. அதுக்கு பீர்பால் சொல்கிறாரு, மன்னா, இப்பொழுது மூன்று பறவைகள் தான் வந்தன. எல்லாம் சேர்ந்து மொத்தம் 525 பறவைகள் மரத்தில் உட்கார்ந்து உள்ளன அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. இந்த தானியங்களை எடுப்பதை எப்பொழுது நிறுத்தும் அப்படின்னுட்டு அக்பர் கேட்குறாரு. அதுவா அப்படின்னுட்டு பீர்பால் சொல்கிறாரு. நீங்கள் எப்பொழுது அப்புறம் என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்பதை விட்டு விடுவீர்களோ அப்பொழுது தான் அப்படின்னுட்டு பீர்பால் சொல்கிறாரு. இப்பொழுது அக்பர் தன்னோட தவறை புரிந்து கொண்டார். அவர் கதை கேட்பதையும் விட்டுவிட்டார். பிறகு அக்பருக்கு தூக்கமும் வர ஆரம்பித்தது. அடுத்து அருஞ்சொற் பொருள். வியாதி, நோய் என்பதன் பொருள் வியாதி. நோய் என்பதன் பொருள் வியாதி. அதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுது இல்லையா, நமக்கு காய்ச்சல் சளி இதெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி நோய் என்பது வியாதி. அடுத்து உபாயம். உபாயம் என்பதன் பொருள் யோசனை, யோசிக்கிறது. உபாயம், யோசனை. வருத்தம் என்பதன் பொருள் துன்பம், வருத்தம், துன்பம். தீர்வு என்பதன் பொருள் முடிவு, தீர்வு, முடிவு. கலக்கமடைந்த என்பதன் பொருள் மனதில் வருத்தமடைந்த, கலக்கமடைந்த, மனதில் வருத்தமடைந்த. தானியம் என்பதன் பொருள் அரிசி,
கோதுமையை குறிப்பது. அரிசி கோதுமை இதை தான் தானியம்னு சொல்லுவோம். இன்னும் நிறைய தானியங்களை குறிக்கும். அரிசி கோதுமை. வரகு சாமை கம்பு சோளம் இது எல்லாமே தானியந்தான். இந்த பாடத்திற்கான பணித்தாள் இது. இதில் சில கேள்விகள் கேட்டிருக்கேன், அதற்கான பதிலை எழுதி 4ஆம் வகுப்பு தமிழ் குழுவிற்கு தினமும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் அனுப்பி வைக்கவும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.